அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொல்லத்தூரில் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கடையில் ஃப்ரீ சூப்னு ஒரு பேனரி போட்டுருந்துச்சு. என்னது ஃப்ரீ சூப்பா, இருங்க உள்ளே போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கிட்ட ஃப்ரீ சூப்பை கேட்டேன். அவரும் ஒரு போல சுறுசுற மட்டன் சூப் போட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் ஜாலியாக தேங்க்ஸ்னு சொல்லி சூப்பை வாங்கி குடிச்சு பார்த்தேன், வேற லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க சம்டைம்ஸ் கிராப் சூப் ஒரு மட்டன் சூப்பை வைப்பாங்களா. சூப் குடிச்சிருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா என் பின்னால் ஒரு டிஸ்பிளே ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் இருந்துச்சு. அட சீ ஃபுட் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, அதுவும் இங்கே ஃபிஷ்ல மசாலாஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட போய் ஒரு சில ஃபிஷ் ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஸ்குவிட் ஃப்ரை வாங்கிட்டோம். ஸ்குவிட் ஃப்ரை பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டிஷ், எனக்கு சாப்பிட்டு பார்த்து வேற மாதிரி இருந்துச்சு, பர்ஃபெக்ட் ஸ்குவிட் ஃப்ரை. இதுக்கப்புறம் இந்த போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய இடத்துல பாசா ஃபிஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே குவாலிட்டியான பாறை மீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ சில பேருக்கு முள் இல்லாமல் சாப்பிட்றது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஸோ இது பக்காவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய மீன் வாங்கிட்டு வச்சு ஷீலா மீன் ஜிலேபி மீன் நல்லா கிறிஸ்பாக தவாவில் குக் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப தரமாக டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெண்டு டிஷ்ஷில் நான் ஒன்று சூஸ் பண்ணுவேன்னா ஜிலேபி மீனை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கொளத்தூர் சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஸ்டோரிக்கு வந்து ஃப்ரீயாக சூப் குடிச்சிட்டு சீ ஃபுட் டிஷ்ஷஸை ட்ரை பண்ணிருப்போங்க.